எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி, பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஆடி 18 பெருக்குக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல வீடு கட்டுறவங்க வந்திருக்கிறாங்கல்ல, கொத்தனார் அண்ணன் எல்லாரும், அந்த அண்ணன்களுக்கெல்லாம் பாய் வேணும் படுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் என் தங்கச்சி கடையில் பாயும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 7 பாய்க்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவ எடுத்து வச்சுருந்தா பாயை பிரித்து பார்த்தோம். அவங்க கேட்டது சிங்கிள் பாய் தான், இது நல்ல டபுள் பாய், நல்ல ஒரு அதாவது நல்ல மலிவு விலையில் தான் கொடுக்குறாங்க, நல்லா இருந்தது, அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா சுவாமிக்கு வச்சு கும்பிட்றதுக்காக மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் டப்பா, குங்கும டப்பா, அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹேர் பெயின் தேவைப்பட்டது, அப்புறம் கண்ணாடி அந்த வைக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது சுவாமிக்கு முன்னாடி, அப்படிங்கிறதுனால ஒரு கண்ணாடியும் வாங்கிக்கிட்டேன், கண்ணாடி. அதுக்கப்புறமா எல்லா பொருளையும் வாங்கிட்டு அப்படியே வந்து இன்னொரு இடத்துக்கும் போக வேண்டியிருந்தது. அந்த இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு இந்த பொட்டு டப்பாவும் வாங்கினேன். நான் எப்பயும் நான் வந்து ஐடெக்ஸ் பொட்டு தான் வைக்கிறது உண்டு. சரி, தங்கச்சி கடையிலேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டையும் வாங்கிட்டேன். அவளுக்காக இந்த பொட்டெல்லாம் வாங்கிட்டேன். இதுவுமே கிட்டத்தட்ட ஐடெக்ஸ் பொட்டு மாதிரியே தான் இருக்கும். பொருள் வாங்கிட்டு அப்படியே பூக்கடைக்கு போயிட்டோம். பூக்கடையில் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த அண்ணாச்சி, நான் நினச்சேன் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அந்த அண்ணாச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அவங்க இந்த பூக்கடையை கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது அண்ணா, இது வந்து ஒரு ஃபுல் வ்ளாகே வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை வாங்கிட்டு அவங்க நிறைய நிறைய பூ வச்சு கொடுத்தாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சிலவங்க சம்மதிப்பாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, சிலவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் நான் கேட்ட உடனே அந்த அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷமாக சரிமான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கதம்பம். அதுக்கப்புறம் மாலெல்லாம் வந்து 18 பிறக்குக்கு முந்தின நாள் அப்படிங்கிறதுனால பூவிலெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இருந்தால் கூட நம்ம சுவாமிக்கு வந்து வாங்கி சமர்ப்பிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுனால பூ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நம்ம கிளம்பிட்டோம். வெளியில் போயிட்டு வந்துட்டோம். கடைக்கெல்லாம் அதாவது நாளைக்கு ஆடி போகிறோம் அப்படிங்கிறதுனால தேவையான ஜாமான்கள் பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ராத்திரிக்கு சாப்பாடுக்கு என்னென்னா, தோசையும் பீர்க்கங்காய் பச்சடின்னு வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கடகடன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி, அதாவது கொத்தமல்லி விதை எடுத்திருக்கோம். ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு மிளகு எடுத்திருக்கோம். ஒரு முக்கால் தேக்கரண்டி அளவுக்கு ஜீரகம், அது ஒரு தேக்கரண்டியாக கூட வச்சுக்கலாம். அப்புறம் காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கு. இது நாளையும் ஒன்றா நம்ம வறுத்தரலாம். வெறும் வானவியில் தான் வறுக்க போகிறோம். வறுத்துட்டு இப்போ இதுல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். அடுத்தது கொஞ்சமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா, அதாவது நான் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு 30 பொடி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இது நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கினோம்னா தக்காளி போட்டுக்கலாம். இதோடய நம்ம ஒரு 2 தக்காளி போதும். இதுக்கு 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கலாம், அது வதங்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நடுத்தரமான அளவுள்ள பீர்க்கங்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட கலந்துடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இதில் நான் வந்து இது நல்லெண்ணெய்னு சொன்னேன், மன்னிக்கணும், கடலெண்ணெய் அவசரத்தில் நல்லெண்ணெய்னு சொல்லிட்டேன். நீங்கள் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம். நம்ம அப்போ வருத்தோம்ல கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, மிளகாய், அதோடையே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இவ்வளோண்டு தான் பொரிகடலை அதோட சேர்த்து ஒரு திருக்கு திருக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா மசிஞ்சு அப்படி திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த திருச்சி வச்சிருக்கிற பொடியை இதில் தட்டிடலாம். தட்டுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு அரை தம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் பச்சடி ஆனாலும் சட்னி ஆனாலும் தயார். இதை வந்து
லேசா மத்து வச்சு கடைசியில மசிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. பீர்க்கங்காய் பச்சடி தயாராயாச்சு. அடுப்பு அணைச்சிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, அந்த பீர்க்கங்காய் யாருக்கிட்ட இருந்து நம்மளுக்கு தரப்பட்டது அப்படின்னா, நம்ம அன்னைக்கு பண்ணை வீடு போயிருந்தல என்னோட தோழியோட கற்பகவள்ளி அவளோட பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தல, அந்த அம்மா பேர் வந்து பாப்பா அம்மா. அவங்கதான் அதாவது கொடியில அப்படி படர்ந்து போய் பீர்க்கங்காய் விளைஞ்சு அப்படி அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே நம்மளுக்கு பறிச்சு கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, இது நிச்சயமா, ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே பீர்க்கங்காய் பச்சடி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சட்னியானாலும் சரி பச்சடியானாலும் சரி அதை பார்த்த உடனே செய்யணும்னு தோணுச்சு, இன்னைக்கு செஞ்சாச்சு. இதுக்கு பாப்பா அம்மாவுக்கு ஒரு சிறப்பு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். நாமும் மகிழ்ந்து இயன்றவரை பிறரையும் மகிழ்விப்போம். நன்றி, வணக்கம்.